எல்லாருக்கும் வணக்கம். நீங்க கேட்டிருக்கிறது 92.0 இது அரிய எஃப்எம். நான் உங்கள் ஆர்ஜி ஸ்மைலி பேசிகிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். எதுக்கு இத்தனை வாட்டி எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறது முன்னாடி, நீ இவ்வளோ நாளாக ஆர்ஜி மாதிரி பேச ட்ரை பண்ணிட்டே இருக்கே, இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு ரேடியோ ஸ்டேஷன்லாம் போயிருக்கியா, எங்கேயாச்சும் போய் சாதிச்சிருக்கியா, ஏதாச்சும் ஒன்று ஜெயிச்சிருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நிறைய ரேடியோ ஸ்டேஷன் போயிருக்கேன், எல்லாத்திலையும் அட்டன் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு ரவுண்டும் செம்மையாக கிளியர் பண்ணி உள்ளார போயிடலான்ற அளவுக்கு கான்ஃபிடென்ஸில் இருப்பேன், வேறு லெவலில் பேசுவேன். பட் அங்கே இருக்கிற பாலிடிக்ஸ்னால் நான் வெளில வந்துடுவேன். இப்படின்னு மட்டும் நான் சொன்னேன் அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொரு பர்சன்ஸ் வந்துட்டு கைட் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே என்னை தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிருவாங்க. அதுதான் உண்மை. எஸ் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையுமே யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டு, நீ வந்துட்டு கொஞ்சம் தப்பு பண்ணுறப்பா, இதை நீ திருத்திக்கும், அதாவது நீ கடகடகடகடன்னு பேசுகிற அது தப்பு அப்படிலாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசு, அண்ட் அதே மாதிரி தெளிவாக உன்னோட வார்த்தைகளை உச்சரித்து பேசு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் கைட் பண்ணாங்க. இதுதான் உண்மை. நான் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து ரிஜெக்ட் ஆனதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானாக இல்லாமல் அங்கே போயிட்டு பதட்டத்தில் பேசின ஒரே காரணனால தான். எஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல், இப்போ எதுக்கு திரும்பி ரொம்ப நாள் கழித்து இந்த அரியர் எஃப்எம் ஆரம்பிக்கிறேன், அதுவும் இப்போ எங்கேருந்து பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா எப்பவுமே நீ பேசும்போது ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்டில் நிறைய சவுண்டு வருமே, இப்போ ஏன் சவுண்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எஸ் எத்தனை நியூஸ் போட்டிருப்பேன்னு எனக்கு தெரியல, அதையும் மாற்றிக்கிறேன். இப்போ நான் எங்கேருந்து பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ரெட் மீடியா ப்ரோ அப்படிங்கிற அந்த ஸ்டூடியோவில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால தான் உங்களுக்கு எந்த ஒரு சவுண்டும் இல்லாமல் அண்ட் ரெக்கார்டிங் ஸ்டூடியோலேருந்து பேசுகிறனால இன்னுமே ரொம்ப கிளியராக பேசுகிறேன். அண்ட் இது மூலிமா என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நல்லா தெளிவாக என்னோடய விஷயங்கள்லாம் நான் பேச போகிறேன், நிறைய விஷயங்கள் நான் இம்ப்ரூவ் பண்ண போகிறேன், இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே ரிஜெக்ட் ஆனதுக்கு ஒரே காரணம் என்னோடய இயலாமை தான். நான் முயற்சி பண்ணுறேன், பட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போகணும்னு ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐயோ ஒரு பதட்டமாக இருக்கே, இந்த இடத்துல நம்ம செலக்ட் ஆகியே ஆகணுமே அப்படிங்கிற ஒரு நினப்பு மட்டும் மனசுக்குள்ளார வந்துடுது. ஸோ அதனால் என்னால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷனோடி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும், நம்ம தெளிவாக பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விட்டுறேன், ஒரு கோட்டையை விட்டுறேன். அதனால் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக ஷார்ப்பாக அப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகணுங்கிற ஒரே கான்செப்டில் தான் இன்றைக்கி இருந்து இதை ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் ரொம்ப நாளாக இந்த அரியர் எஃப்எம்ல நீ வந்துட்டு வீடியோ போடாமலே இருந்தேன், என்ன திடீர்னு வர, எங்களுக்கு மேலே அப்படி என்ன பாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் இருந்தாலும் என்னை நம்பி ஒரு 89 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ உங்களெல்லாம் வந்துட்டு திடீர்னு ஓகே நான் அப்படியே கை விட்டுட்டு அப்படியே போயிடுவேன் அப்படின்லாம் கிடையாது. இது வந்துட்டு ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லாக் மாதிரி ஆகும். முடிஞ்சால் டெய்லியும் சொல்லுவேன், இல்லைனா எப்போமாச்சும் சொல்லுவேன், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பேசலாம், என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். ஆல்ரெடி இதுதான் பண்ணிருந்தேன், பட் இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் என்னை நம்பி இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற அந்த 89 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோடய மிகப்பெரிய தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஆல். இதுதான் இப்போ முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். அதை தாண்டி என் லைஃப்பில் நிறைய விஷயங்கள், ஐயோ இந்த மாதிரி பரிதாபமாக உங்கள் லைஃப்பில் நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜி பாலாஜி அவர்களோட ஸ்பீச்செலாம் கேட்கும்போது, சே அந்த மனுஷன் மாதிரி நம்மளாலேயும் பேச முடியல அப்படிங்கிறதும் தோணுது. நான் இந்த ஆர்ஜி ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினச்சதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருந்துச்சு. ஆக்சுவலாக மீடியா ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு நினச்சதுக்கு காரணம், நான் ஒரு நல்ல மிம்கிரி ஆர்டிஸ்ட் அப்படிலாம் கிடையாது, ஏதோ சுமாராக மிம்கிரி பண்ணுவேன், நல்லா அப்சர்வ் பண்ணுவேன் அப்படிங்கிற காரணத்தினால மீடியாக்குள்ளே வரணும்னு நினச்சேன். அப்புறம் விஜி ஆகணும்னு நினச்சேன். அண்ட் விஜியில் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ரெவன்யூட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. அதை தாண்டி ஒரு ஆர்ஜேவாக எப்படியாச்சும் ஒன்று பெருசாகிட மாட்டோமான்னு சொல்லி 2017லேருந்து பல கனவுகளோடு ஓடிக்கிட்டே இருந்தேன். நிறைய ஆர்ஜி ஸ்டேஷன்லாம் போனேன், ஆனால் அங்கே போயிட்டு எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோட இயலாமைனால், என்னால் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணதுனால, என்னோட பதட்டத்தினால, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால ரிஜெக்ட் ஆகி வெளிலேருந்தேன். பட் அங்கே எல்லா இடத்துலையும் கற்றுக்கிட்ட ஒரே விஷயம், எப்படி ரிஜெக்ட் ஆகுறதுங்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒன்று. அதை தாண்டி வேற என்ன நீ வந்துட்டு கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் என்னோடய பதட்டத்தில் நான் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிடுறேன், ஒரு மாதிரி ஏதோ ஒரு பயத்தில் மிஸ் பண்ணிடுறேன். அந்த மிஸ்ஸிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இருக்குது. என்னால் இப்போ உங்ககிட்ட சகஜமாக எப்படி பேச முடியுது, என்னால் செம கேஷுவலாக பேச முடியுது, கடைக்கடையாக பேச முடியுது, நல்லா பேச முடியுது, ஜாலியாக பேச முடியுது, ஆனால் அங்கே போனோன்னே அது வந்து சார் எனக்கு ஒரு சார் சார் அப்படிங்கிற மாதிரி பத்து நான் இருந்தா. ஸோ அதனால் மொத்தமாக எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறேன். பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அது எல்லாத்தையுமே தாண்டி ஓகே சூப்பராக பண்ணும், பெர்ஃபெக்டாக பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி, எப்போவுமே எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா விஜே சான்ஸும் கிடச்சி ஒரு ஈவெண்ட்டில் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஹோஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா
ஒரு மாதிரி ஜாலியாக கேஷுவலாக பேசினாலே நல்லாயிருக்குங்கிற லெவலில் தான். ஆனால் அங்கே போயிட்டு எனக்கு என்ன பண்ணு தெரில, ஒரு மாதிரி பதட்டம் இருக்குது, யார்கிட்ட என்ன சொன்னு தெரில, யார்கிட்ட என்ன பேசணும் தெரிலங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் குழப்பத்திலே இருந்துச்சு. ஆனால் உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மெஜிஷியன் வந்திருந்தார், அந்த மெஜிஷியன் வந்துட்டு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட்ற இடத்துல உட்காந்து நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது செமையாக ஃபன் பண்ணிட்டுருந்தேன். அப்போ உட்காந்துட்டு அவர் கேட்டார், தம்பி நீ இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஸ்டேஜில் பேசியிருந்தா கூட உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். என்னடா உன்ன நீயே பெருமையாக சொல்கிற அப்படின்னு கேட்காதீங்க. நம்மளை நம்மளே ஃபஸ்ட்டு பெருமையாக சொல்லணும், அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க நம்மளை பெருமையாக சொல்லும்போது அதை தலைக்கு மேலே ஏற்றி வைக்காமல் வச்சுக்கணும். அண்டு நம்மளோட நெகட்டிவ் என்னங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இதெல்லாமே வாழ்க்கையோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ், இதெல்லாமே நம்ம பேசலாம். அதை தாண்டி அவர் அன்றைக்கி உண்மையிலே அதை தான் சொன்னார். ஸோ அப்படி யோசிக்கும் போது ஆமாம், நம்ம வந்துட்டு நம்மளாவே பேசினாலே நல்லா தான் இருக்குது, நம்மளால் ஒரு நல்ல ஹோஸ்ட்டாக இருக்க முடியுது, நம்மளால் ஜாலியாக பேச முடியுது. தப்பு பண்ணால் அந்த தப்பையே நம்ம வந்துட்டு ஒரு காமெடியாக நம்ம மாற்றணும்னா நம்மளால் அதையும் ஒழுங்காக பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ லைஃப்பில் பேச தெரிஞ்சிச்சுன்னா நீ ஆர்ஜி அப்படிங்கிறத தாண்டி நம்ம எப்படி என்ன மாதிரி பேசுகிறோம், எந்த டைமிங்கில் பேசுகிறோம், யாருக்கு புரிய வைக்கிற மாதிரி பேசுகிறோம், எவ்வளோ தெளிவாக பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், தெரிஞ்சு பேசுகிறோம், இவ்வளோ விஷயங்கள் ஆர்ஜியில் இருக்குது. அது எல்லாத்தையுமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அதை தாண்டி ப்ரொனன்சேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நான் என்றைக்கு கற்றுக்கிட்டு எத்தனை வருஷம் கழித்து வருவேன் அப்படிங்கிறது தெரில. ஆனால் உண்மையை சொல்லணுன்னா இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற நிறைய ஆர்ஜிஸ் நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்படிங்கிறதுக்குள்ளே க்ளோ ஆகல. அது நமக்கு இப்போ தெரியுது, ஓகே இந்த ஒரு இன்டர்நெட் பூம்னால நமக்கு வந்துட்டு உடனே யூடியூப்பில் வந்துட்டு ஒரு 2 வீடியோ போட்டு 3வது வீடியோவில் சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் உண்மையாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செலிபிரிட்டிஸும் நம்ம மனசுக்குள்ளே நிற்கிறாங்களா, அதுக்கு காரணம் அவங்களோட ஒவ்வொரு நாள் ஹார்ட் ஒர்க், எங்கெங்கேயோ சின்ன சின்னதாக சேர்த்து வச்ச குருவி மாதிரி சேர்த்து வச்ச எல்லாமே தான் அவங்கள அந்த நிலைமை கொண்டு வந்து இன்றைக்கி நம்மளை வந்துட்டு ரொம்ப அப்சர்வ் பண்ண வச்சுருக்கு. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் இப்போ தான் ஒரு 5 வருஷமே கடந்திருக்கேன், இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் கிடக்குது, நானும் அவங்கக்கிட்ட வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிறதுக்குன்னு நினைக்கிறேன். ப்ராப்ளம் ஆனால் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கிடைக்குது. ஸோ அப்படி அந்த 5 வருஷம் 10 வருஷம் கழித்து என்ன நம்ம சம்பவம் நடக்குதுங்கிறத பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக ஒரு 2 இயர்ஸில் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். நீங்கள் கேட்டிருக்கிறது அரிய ரஃபம், நான் உங்கள் ஆர்ஜே ஸ்மைலி பேசிகிட்டு இருக்கேன். அண்டு நிறைய விஷயங்கள் நம்ம இதேமாரி ஷேர் பண்ண போகிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அங்கேருந்து ஒரு குச்சி முட்டை இணையை பார்த்துட்ருக்குது, எனக்கு தெரிஞ்சு அது ரெக்கார்டாகுதா இல்லையா அப்படிங்கிறது தெரில, பட் ரெக்கார்ட் ஆச்சுன்னா ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் கேட்டிருக்க இந்த அரிய ரஃபம் வந்துட்டு இதுக்கப்புறம் மேக்ஸிமம் ரெகுலரான அப்டேட்ஸோட வீடியோஸோடய வரும் அப்படிங்கிறதே சொல்லிக்கிறேன். Thank you and love you all.